ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு தாட் அண்ட் திங்கிங் கேட்டது தான் வந்து ஃபஸ்ட் தாட் அண்ட் திங்கிங் தான் எனக்கு பிரச்சனையாக இருந்தது. அதுலேருந்து கேட்டு நான் வெளியில் வந்துட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அகம்புறம் அதுலேருந்தும் வெளியில் வந்துச்சு, தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கூட இருக்கும், ஒரு வெறுமை என்னன்னே தெரில. புரியுது, தாட் அண்ட் திங்கிங் தெரியுது, அகம்புறமும் புரியுது, ஆனால் ஒரு வெறுமை. எப்படி என்னென்னு கரெக்டாக சொல்லணும்னா, எதை பார்த்தாலும் ஒரு கோபம் வருது, எதுலேயும் ஒரு சரியான ஈடுபாடாக வேலையில் எதுலேயும் செய்ய முடியல. அது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாள் இருந்த பரவாயில்ல, 2 நாள் இருந்த பரவாயில்ல, ஒரு வாரம் இருக்குது, இல்லை ஒரு 3 நாள் இருக்குது, அப்புறம் விட்டுடுது, அப்புறம் ஒரு 4 நாள் கழித்து திரும்ப வருது. இந்த மாதிரி ஒரு 3 தடவை அந்த மாதிரி ஆகுதுங்க. இது அப்படியே விட்டுட்டேன், சரி இருந்தால் இருந்துட்டு போதுன்னு, இருந்தாலும் அது என்ன எதனால அப்படின்னு கேட்கணுன்னு ஒரு சின்ன சந்தேகம். அதாவது இப்போ உங்களுக்கு ஏதோ ஏதாவது ஒரு வெறுமை வந்ததுனாலே, நீங்கள் எதையோ உங்களுக்கு என்ன எமோஷன் வந்தாலும் எதையோ பார்த்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆகுதுன்னு தான் அர்த்தம். அந்த வெறுமை வர்றதுக்கு சம்மந்த தகுந்த மாதிரி எதையோ நீங்கள் பார்க்குறீங்க, எதையோ விசுவலைஸ் பண்ணுறீங்க, அது வந்து உங்களுக்கு வெறுமை மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுது. சும்மா ஒரு காரணமும் இல்லாமல் எந்த எமோஷனும் வராது. அதுக்கு காரணமாக அது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும், எதனால வந்திருக்குங்கிறத. இப்போ நீங்கள் அதை பற்றி கூட மைண்ட் பண்ண தேவையில்ல. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னால், என்ன பண்ணணுங்கிற முடிவை எடுத்துக்கிடுங்க. உங்களுக்கு என்ன செயல் செய்யணுங்கிற முடிவை மட்டும் எடுத்துக்கிடுங்க. அந்த முடிவு சம்மந்தப்பட்ட எனர்ஜி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் அந்த எனர்ஜி போயிடும், அது தேவையில்லாமல் போயிடும். அது இப்போ நீங்கள் வந்து வெறுமை வந்துன்னு சொன்னாலே, இங்கே செய்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கிறனால தான் அது வெறுமையை உள்ளே கொண்டு வந்துடுது. அதனால் நீங்கள் செய்கிறதுக்கு எதையாவது ஒன்று திங்க் பண்ணுங்கள். இந்த வரம் பருவம் வருகன்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கிள் போட்டிருக்கோம் இல்லையா, வரம் பருவம் வருகன்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கிள் போட்டிருக்கிறோம், அதை நீங்கள் வாங்கிவிடுங்க, நமக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத நீங்கள் முடிவெடுக்கிறது தான் இறைவன்கிட்டே ஒரு வரம் வாங்குற மாதிரி. நீங்களே முடிவெடுத்தாலும் சரி தான், இறைவனே உங்களுக்கு வரம் கொடுத்தாலும் ஒன்று தான், ரெண்டுக்கும் வித்தியாசம் கிடையாது. அதனால் நீங்களே என்ன பண்ணணும்னு ஒரு முடிவெடுத்துக்கிடுங்க. அந்த செயல்படுத்துறதுக்கு நீங்கள் முடிவெடுத்துட்டீங்கன்னு சொன்னால், செயல்படுத்துறதுக்கான எனர்ஜி உங்கள்கிட்ட இருந்தே வரும். அதனால் அந்த நீங்கள் எனர்ஜி மயமாக மாறிடலாம். மற்ற வேலைகள் செய்ய முடியாமல் இருந்தாலும் அதை தவிர்த்து நம்ம இது செய்யும் பொழுதும் அது வருங்கும்போது அது ஒரு 2 நாள் ஆனால் போயிடுன்னும்போது அதை நம்ம விட்டுடலாம். ஆமாம், அதை நீங்கள் வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னு சொன்னால் ஏதோ ஒரு காரணத்துக்காக ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும், அது என்னென்னு அது உங்களுக்கு தெரியல. பட் இருந்தாலும் அது நீங்கள் மைண்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளில் கவனமாக செய்யுங்க. உங்களுக்கு என்ன எனர்ஜி ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நல்ல எனர்ஜி வேணும்னு சொன்னால் நல்ல செயல்களில் நீங்கள் ஈடுபட்டு. நன்றிங்க. ஸ்ரீ பகவதையா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெற உள்ளது. 9/8/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 11/8/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை, ஆனால் பொருளாதாரம் புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை. அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரமளித்து செய்யக்கூடிய தியானம் மிக சிறப்பு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த 5 வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவதையாவால் நேரடியாக கற்றுத்தரப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த தியானத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைன் முன்பதிவுக்கு www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் 9942219605 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.